எட்டு மாவட்டங்களில் பயங்கரமான மழை காத்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு மிக கனமழையினுடைய தீவிரத்தையும் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் கனமழையும் பார்க்க போகிறோம். என்னதான் பகல் நேரங்களில் வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்தாலும், பயங்கரமான வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்தாலும், கனமழை எல்லா இடங்களுக்கும் பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க, அப்புறம் மழை எப்போ வரும்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறோம், தினமும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த நாட்களில் தேதிகள் அறிவிச்சிருந்தோம், மே 4 தேதிக்கு அப்புறம் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மே 4 தேதிக்கு அப்புறம் மழை ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆரம்பிக்கும். இப்போவே சில மாவட்டங்களில் மழை வந்துருச்சு. இப்போ ஈரோடு மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவலாக மழை பொழிவுங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு ஆரம்பம்தான். ஆரம்பத்தில் ஒரு 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்கள் தான் மழை வரும். அதுக்கப்புறமா தான் படிப்படியாக எல்லா மாவட்டத்திலையும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆனால் ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் உண்டு, அதே சமயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, எப்போங்க இந்த மழை பொழிவெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும், எந்த நாளில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நாளையிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகரிக்கும். தமிழ்நாட்டில் நாளை முதலாக படிப்படியாக பல்வேறு மாவட்டங்களில் கணிசமாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். சரி, இந்த வெள்ளம்லாம் வருமா, பயங்கரமாக வெள்ளத்தில் மிதக்கிற அளவுக்குலாம் மழை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. மே 2வது வாரத்தில் மிக கனமழை வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். 15 சென்டிமீட்டர் பகுதியான மழையாக இருக்கும். சில இடங்களில் மழை கிடைக்கும், சில இடங்களில் மழை கிடைக்காம கூட போகலாம். ஆனால் மே 2வது வாரத்தில் எல்லா இடங்களுக்கும் கடும் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். இதில் மிக கனமழைங்கிறது இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி இது போன்ற பகுதிகள், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி உள் மாவட்டங்கள் என பல இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த வெள்ளத்தில் மிதக்கிற அளவுக்கு மழை பொழிவு, அதாவது கடுமையான மழைன்னு சொல்லுவோம்ல, இந்த மிக கனமழை அப்படிங்கிறதெல்லாம் 13 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர்லாம் மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். கடும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், நாளைக்கு மழை வரத இன்றைக்கி சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் அது யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு வர மழையை இன்றைக்கி சொல்கிறதுனால அது யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்போயோ வர மழையை முன்கூட்டியே சொல்லும்போது தான் மக்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் மே 2வது வாரத்தில் வர வேண்டிய மழையை இப்போலேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மிக கனமழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாட்கள் முன்னாடியே சொன்னாதான் ப்ரோ நாங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து குறைஞ்சது ஒரு 10 நாள் முன்னாடியாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் முன்கூட்டியே உங்களுக்கு மழை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லக்கூடிய இந்த நேரத்திலேயே நமக்கு மழை வரணும்னா அது கண்டிப்பாக வராது. அதுக்காக தான் உங்களுக்கு தேதிகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், எந்த தேதியில் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னெச்சரிக்கையாக இருங்க. சூறாவளி காற்று எல்லா மாவட்டங்களையும் வீசும். ஏதோ ஈரோடு மாவட்டங்களில் மட்டும் சூறாவளி வந்துச்சு ப்ரோ, ஆனால் எங்கள் மாவட்டங்களில் சூறாவளி வரவே இல்லைன்னு வேறு சொல்லியிருந்தீங்க. எல்லா மாவட்டத்திலையும் சூறாவளி காற்றுலாம் பயங்கரமாக இருக்குது. அதனால் விவசாயிகள் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஒரு கோடை மழை எப்படி வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க மே மாதங்களில் எப்படிப்பட்ட மழையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு. நல்ல வெயில் பயங்கரமாக இருக்கும், திடீர்னு கருமேகங்கள் எங்கேருந்து வரும்னே தெரியாது, பயங்கரமாக சூழ்ந்து கொண்டு சூறாவளி காற்று பயங்கரமாக இருக்கும். எதிர்பார்க்காத அளவிற்கு காற்றுடைய வேகமும் இருக்கும், எதிர்பார்க்காத அளவுக்கு மழையினுடைய அளவும் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம் ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு. இந்த மே 2வது வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதனால் எல்லா மாவட்டத்தினுடைய பேரையும் சொல்லிகிட்டே வரோம். அதனால் எங்கள் மாவட்டங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லா மாவட்டத்திற்கும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது. எல்லா மாவட்டங்களையும் நம்ம வானிலை அறிவிப்புகளை தெரியப்படுத்துகிறோம். சரி, இப்போ சொன்ன மாவட்டங்களுக்கெல்லாம் சில இடங்களில் ஆலங்கட்டி மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய நாட்கள் ஆலங்கட்டி மழை பொழிவு, சூறாவளி மழை பொழிவுலாம் இந்த மே 2வது வாரத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மே 5, 6, 7 தேதிகளில் மிதமானதுலேருந்து கனமழையாக சற்று தீவிரமாக மாலை நேரங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போனா வெயில் குறைஞ்சிருமாங்க, வெயில்லாம் இப்போ இனிமேல் இருக்காதா, சுத்தமாக வெயிலே இருக்காதா அப்படின்னா உடனே அப்படி நீங்கள் எடுத்துடக்கூடாது. காலை மற்றும் பகல் நேரங்களில் வெயில் வாட்டி வதைக்கும். ஒரு 2 மணி வரைக்கும் வெயிலுடைய தீவிரம் அதிகமாக தான் இருக்கும். ஒரு 3 மணிக்கு மேலே அப்படியே மேகக்கூட்டங்கள் வரும். 4, 5 மணியில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையும் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் வெயிலும் இருக்கும், இன்னொரு பக்கம் மழையும் இருக்கும். அதனால் எல்லா இது வந்து மழைக்காலம் கிடையாது, வடகிழக்கு பருவமழை தான். வெயில் இல்லாமல் நமக்கு மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். வெயிலும் அந்தளவுக்கு இருக்காது நவம்பர் டிசம்பர் மாதங்களில். ஆனால் இது வந்து நவம்பர் டிசம்பர் மாதம் கிடையாது அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது மே மற்றும் ஜூன் மாதங்களுக்குள்ளாக, இப்போ அடுத்து நம்ம ஜூன் மாதங்கள்லாம் வரப்போகுது. ஜூன் மாதத்துலேயும் வெயில் பயங்கரமாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம கோடை காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால காலை மற்றும் பகல் நேரங்களில் வெயில் இருக்க தாங்க செய்யும். அனல் காற்று பயங்கரமாக தான் இருக்கும்.
ஆனாலும் இது இத்தனை நாள் நமக்கு மழையே வரலை. என்னதான் அனல் காற்று வீசினாலும் மழை இல்லாமல் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ இனிமே நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகமாக போகுதுங்கிறதுனால பகல் நேரங்களில் வெயில் கணிசமாக குறைந்து மழை வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அதில் தான் எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இவ்வளவு தெளிவாக இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப தீவிரமான மழைக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக கடலோர மாவட்டங்கள், எல்லா மாவட்டத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக வானிலை அறிக்கையை கேளுங்க. நிறைய பேர் 2-3 நிமிஷம் மட்டும் கேட்டுட்டு போயிடுறதுனால கமெண்ட் செக்ஷனில் சென்னை சொல்லலை, காஞ்சிபுரம் சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் ஒரு 8-10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கி வானிலை அறிக்கையை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் எல்லா மாவட்டங்களையும் பார்க்க முடியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் என்ன ப்ரோ மழை வருமா வராதா, வெயில் பயங்கரமாக இருக்குது. தென் மாவட்டங்களில் கூட கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்துச்சு, எங்களுக்கு ஒரு சொட்டு மழை கூட சென்னையில் வரல. ரொம்ப ரொம்ப நிலமை மோசமாயிட்டு இருக்கு சென்னையோட நிலமை. என்னதான் காற்று, என்னதான் இருக்குது காத்துக்கிட்டு இருக்கா மழை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து சொல்லலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மே 2வது வாரத்தில் கனமழை, ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக மழைப்பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் 4ஆம் தேதிக்கு அப்புறமாவே மேகக்கூட்டங்களை பார்க்க முடியும். காற்றுடைய வேகமெல்லாம் நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. சீக்கிரமாக நம்ம கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது இருக்கும். மிக கனமழை கடலோரத்தில் எதிர்பார்க்க முடியாது. சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் மிக கனமழையெலாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 3-7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மே 2வது வாரத்தில் தொடர்ந்து பதிவாகும். சில இடங்களில் 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக கடலோரத்தில் எதிர்பார்க்கலாம். டெல்டாவில் கனமுதல் மிக கனமழையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. 2வது வாரத்தில் திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகை உள்ளிட்ட பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். இந்த வெயிலுக்கு ஒரு முடிவு கட்ட மழை வந்துருச்சுங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்திற்கும் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் முன்னாடி தொடங்குறது வந்து உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் கொஞ்சம் சீக்கிரமாக தொடங்கிடும். ஆனால் கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டம் கொஞ்சம் தாமதமாக தான் தொடங்கும். ஆனால் தாமதமாக தொடங்கினாலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் மாவட்டங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை இருக்கும். இந்த விருதுநகர்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. விருதுநகர், தேனி, தென்காசி, அதுக்கப்புறம் மதுரை, திண்டுக்கல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் சூறாவளி காற்று பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்துச்சு அப்படின்னா சும்மா சாதாரணமாக வராது. இத்தனை நாள் அந்த வெயிலுடைய தாக்கத்திற்கு 2 மடங்கு மழை பொழிவு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் பயங்கரமான கடும் உக்கிரமாக வரும் மழை பொழிவு, சூறாவளி காற்றெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலலாம் வரும் நாட்களில் ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறதுனால இப்போவே முன்னெச்சரிக்கையாக இருங்க. பார்த்துடாதீங்க, படிப்படியாக நமக்கு மழை உண்டு. இந்த மே 2வது வாரத்துக்குள்ளே எல்லா இடங்களிலும் பயங்கரமான மழை பொழிவு தென் மாவட்டங்களிலும் காத்துக்கிட்டு இருக்கு. சூறாவளி இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா மாவட்டங்களும் மாலை நேரங்கள், மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை, சில இடங்களில் இரவு நேரங்கள் 8 மணி முதல் 10 மணி வரை இந்த காலகட்டங்களிலும் இனி வரும் நாட்களில் மழையை நம்ம பார்த்துடலாம். வீசும் வெப்ப அலை, ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெப்ப அலை கண்டிப்பாக வீசதாங்க போது பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் குறையாது. இன்னும் ஒரு 3 நாளைக்கு 3 நாட்களுக்கு மட்டும் பகலில் வெயில் குறையாது. அதுக்கப்புறம் இந்த மழையெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கணிசமாக நமக்கு வெப்பநிலைங்கிறது அதோடைய தீவிரத்தன்மை குறையும். அதனால் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு வெப்ப அலை பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கோவை மாவட்டங்கள் முதற்கொண்டு வெப்ப அலை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயில் குறைய வாய்ப்பில்லை நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்.